வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குறளின் குரல் பகுதியில் தினந்தோறும் திருக்குறள் விளக்கமாக இதே நேரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட ஒருத்தர் போனார் விதி இருக்கா இல்லையா இதுதான் விதி அப்படின்னா நம்ம ஏன் விதியை மீறி முயற்சி செய்யணும் அப்போது என்ன பண்ணுறது இந்த வேலையை எவ்வளோதான் செஞ்சு முடித்தாலும் நமக்கு அந்த வேலைக்கான வெற்றி வராதுன்னா எதுக்கு வேலை செய்யணும் தெய்வம் நமக்கு ஒப்புதல் தரல அப்படின்னா எதுக்கு அதில் வீண் வேலை விதின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ இல்லையா இத்தனை கேள்விகளை கேட்டார் வள்ளுவர் இந்த காலத்து வாதியாராக இருந்தால் பயந்துருப்பார் இத்தனை கேள்வி கேட்டால் வகுப்பு நடந்து அப்புறம் பரீட்சையும் நடந்துச்சு ஒரு மாணவர் சொன்னார் வகுப்பு முடிந்தது தலை சுற்றல் நின்றது மின்விசிறிக்கு மட்டும்னர் அப்படின்னா மாணவர்களுக்கெல்லாம் தலை சுற்றிக்கிட்டே இருக்குதான் வகுப்பு முடிஞ்சதுனால மின்விசிறியை நிறுத்திட்டதுனால மின்விசிறிக்கு மட்டும் தலை சுற்றல் நின்று போச்சான் இப்படின்னு விருச்சிகன் ஒரு கவிஞர் சொன்னார் ஆனா வள்ளுவர் பெரிய வாத்தியார் பெரிய அறிவாளி இல்லையா அவர் சொன்னாரு வெற்றி செயலுக்கு விதியின் நியமம் உண்டு என்னதான் உழைச்சாலும் என்னதான் கடுமையாக முயற்சி செஞ்சாலும் விதின்னு ஒன்று தான் செய்யுது ஆனா அந்த முயற்சி ஜெயிக்கலனா கூட கம்பீரமான தோல்வின்னு சிலது இருக்கு இல்லையா இப்போ மகாபாரதம் படிக்கிறீங்க அர்ஜுனன் கர்ணனை ஜெயிக்கிறான் அர்ஜுனன் கர்ணனை கொள்கிறான் மகாபாரதத்திலையும் சரி தமிழர்களுடைய வாழ்க்கையில பாருங்க கர்ணனுக்கு தான் நல்ல பேர் அர்ஜுனன் அவட ஆனா கர்ணன் தான் போனார் அர்ஜுனன் கிட்ட கர்ணன் தோற்றார் நிஜமான புகழ் பெயர் யாருக்கு கர்ணனுக்கு தான் அர்ஜுனனுக்கு இல்லை ஏன் கர்ணனுடைய தோல்வி கம்பீரமானது கர்ணன் துரியோதனன் பக்கம் இருந்ததால் துரியோதனன் அதர்மத்தின் பக்கம் இருந்ததால் கொல்லப்பட வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய விருப்பம் ஆனால் செஞ்சோற்று கடன் கழிக்க அதாவது துரியோதனன் தனக்கு நிறைய உதவிகள் செய்தான் என்கிற நன்றி கடனுக்காக துரியோதனன் பக்கமே இருந்தான் கர்ணன் துரியோதனன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு கூலி கிடைத்த விலை கிடைத்த வெகுமதி என்னவென்றால் அர்ஜுனனிடம் தோற்றாலும் கர்ணன் வரலாற்றில் மக்களுடைய மனதில் காவிய நாயகனாக ஒரு கதாநாயகனாக நிற்கிறார் அப்போ வள்ளுவர் அதை சொல்கிறார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் ஒரு பெரிய சாதனையை நோக்கி ஒருவன் கடுமையாக முயலுகிறார் அதற்கு இயற்கையினுடைய ஒப்புதல் இல்லை தெய்வத்தினுடைய ஒப்புதல் இல்லை ஆனால் அதுக்காக அந்த முயற்சி வீணா போயிடாது மகாகவி பாரதி இந்திய தேசம் இங்கிலாந்துக்காரர்களுடைய கொடுமையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பாடினார் கனவு கண்டார் வெள்ளை பரங்கியை துரை என்ற காலமும் போச்சே என்று எழுதினார் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே அவர் கனவு கண்டார் இந்தியா விடுதலை அடைவும் என்று ஆனால் விடுதலை அடைவதற்கு முன்னாலேயே அவர் மரணம் அடைந்தார் ஆனால் விடுதலை அடைய வேண்டும் என்று எழுதி கொண்டே இருந்தார் மகாகவி பாரதி அந்த முயற்சியெல்லாம் எல்லாம் வீணா கிடையாது ஏன் சுதந்திரம் அடைந்த பின்னாலும் இன்று வரை தமிழ்நாட்டினுடைய இந்திய இலக்கியத்தினுடைய வரலாற்றில் அவர்தான் மிக மகாகவியாக மதிக்கப்படுகிறார் மகாகவி ரவீந்திரநாத் தாகூருக்கு இணையாக மதிக்கப்படுகிறார் கவியரசர் கண்ணதாசன் ஒரு கட்டுரையிலே சொல்லுகிறார் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமேயானால் நோபல் பரிசு பாரதிக்குத்தான் கிடைத்திருக்கும் என்று அப்படிப்பட்ட மகாகவியான பாரதிக்கு இந்திய விடுதலை அடைவதை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை ஆனால் அவர் அதை கனவு கண்டார் எழுதினார் அப்போ அவருடைய முயற்சி வீணா இல்லை முயற்சி தன் மெய் வருத்த தெய்வத்தால் ஆகாதெனினும் பாரதி மரணத்திற்கு முன்னால் இந்திய விடுதலை நடக்காது என்பது தெய்வத்தினுடைய இயற்கையினுடைய விதியினுடைய கருத்து கட்டளை ஆனாலும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி உடம்பு வருத்தணும் உடம்பு வருத்த கூலி தரும் முயற்சி செய்யும் போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும் குறிப்பாக டிப்ரஷன் என்பார்கள் மனச்சோர்வு தோல்வியினாலே வருவது மனச்சோர்வு ஆனால் எல்லா மத நூல்களும் என்ன சொல்கின்றன கடமையை செய் பலனை எதிர்பாராதே ஏன் முயற்சிக்கேற்ற பலன் இன்று கிடைக்காமல் போகலாம் சிறிது நேரம் கழித்து கிடைக்கலாம் சிறிது ஆண்டுகள் கழித்து கிடைக்கலாம் அது குறித்து வருத்தப்படாதே ஏனென்றால் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் என்னுடைய தோளில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு விருதை குறிக்கிறது ஒரு சாதனையை குறிக்கிறது ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் என்னுடைய தோளிலே இருக்கின்றன முதல் விருதை பெறுவதற்கு நான் மிகவும் கடுமையாக போராடினேன் பிறகு மற்ற விருதுகளெல்லாம் கொஞ்சம் சுலபமாகவே கிடைத்துவிட்டது என்றார் அதாவது இந்த முதல் முயற்சி இருக்கிறதே அது மிக மிக கடுமையான விலையை தர வேண்டியிருக்கும் மெய் வருத்தனும் உடம்பு பசிக்கும் பசியை தள்ளி வைக்கணும் கண்ணு தூக்கத்துக்கு கெஞ்சும் தூக்கத்தை தள்ளி வைக்கணும் எல்லாரும் திட்டுவாங்க கலாய்ப்பாங்க மிரட்டுவாங்க கேலி பேசுவாங்க அதை மனசுல இருந்து ஒதுக்கி வைக்கணும் இப்படி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு இலக்கை நோக்கியே இருக்கிற மனசு எப்படி கிழக்கை நோக்கியே சூரியகாந்தி இருக்குமோ அப்படி இலக்கை நோக்கியே மனசு இருந்துச்சுன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி நீங்கள் படுகிற கஷ்டம் மெய் வருத்த கூலி தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் நாளை மறுபடியும் இதே நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்